வெல்கம் டு யார்ஸ் கிச்சன். இன்றைக்கி யார்ஸ் கிச்சன் நம்ம வந்து ஒரு சிம்பிளான லன்ச் மெனு பார்க்க போகிறோம். அதுவும் டேஸ்டியான ஒரு பீர்க்கங்காய் வச்சு ஒரு சாம்பாரும் அந்த தோலை வச்சு ஒரு தொகையிலும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்றது. சாம்பார் படத்துக்காக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பீர்க்கங்காயை தோலெல்லாம் சீவிட்டு அதை ரெண்டு எடுத்து வச்சுக்கிறோம். பூண்டு, சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு நாலு தக்காளி, ஒரு 100 கிராம் வந்து துவரம்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது கூட மஞ்சப்பொடி, கொஞ்சம் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துப்போம். ரொம்ப விசில் வேண்டாம். இப்போ வந்து இந்த ஒரு தவால் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குவோம். இதுக்கிடையில் பொடி பொடியை கட் பண்ணி வச்சு இந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பீர்க்கங்காயை வந்து பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயை ஊரலுக்கு பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த வெங்க தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து பொடி பொடியை கட் பண்ணி வச்சு இந்த பீர்க்கங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வரும்போது அதுக்குள்ளேயே நமக்கு வந்து நல்லா நீர்ச்சத்து நிறைஞ்ச அந்த காய் வந்து தண்ணி அதுவே விடும். அது கொஞ்சம் தண்ணியெலாம் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுப்போம். பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு தண்ணி வந்து அந்த பீர்க்கங்காயிலேருந்து வெளிவருது அதுலேயே வந்து ஓரளவுக்கு வெந்துடும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து ஓரளவுக்கு வத்தின பிறகு நம்ம வந்து இது கூட வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இருக்குது நார்மலாக போடுறதை விட இது கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா பீர்க்கங்காய்க்கு ஏற்கனவே கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்வீட்டான டேஸ்ட் வரும். கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 minutes அந்த கொஞ்சம் வதங்கி வரட்டும். இதுக்கிட்டே பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு விசில் தான் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ வதக்கி வச்ச இந்த பீர்க்கங்காயை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நமக்கு சாம்பாருக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ ஆட் பண்ணி குக்கரை மூடி இன்னொரு விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பீர்க்கங்காய் வந்து தோலை வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து அதை வந்து தொகையலாக பண்ண போகிறோம். இதுக்காக வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். 3 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடி பொடியை கட் பண்ண நம்ம வந்து இந்த தோலை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பொடியை கட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிவிடும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாகவே இருக்கும் நமக்கு வந்து இந்த தோல். நம்ம எப்பயுமே வந்து நம்ம தோலை வந்து தூக்கி போட்டுருவோம். தோல்லையும் வந்து அந்தளவுக்கு நமக்கு சத்துக்கள் இருக்குது. அதையும் வந்து நம்ம வந்து இது மாதிரி சிம்லேயே வச்சு நம்ம வந்து தொகையெல்லாம் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி நமக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ இது மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி நமக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வேகணும் அவசியம் இல்லை. கொஞ்சமாக புளி எடுத்துப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்தளவுக்கு தேங்காய் துருவல் பிடிக்குமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதை கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 விசில் விட்டாச்சு. பருப்பு நல்லா வந்து சாம்பாரும் காய் நல்லா பிளெண்டாகிருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு புளி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். நமக்கு எந்தளவுக்கு புளி பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து புளியை ஆட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து இது கூட வந்து துருவின தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி இது இந்த சாம்பாரோடு ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து சாம்பார் நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்காய் ஆட் பண்ண அவசியம் இல்லை. 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா விட்டுட்டு கொஞ்சம் 1 மினிட் கொச்ச போதும் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு. ஒரு தவா வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்காக வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கறிவேப்பிலை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு நம்ம தாளிச்சுட்டு கொஞ்சம் மல்லித்தழை தூவி இருக்குன்னா நம்ம அருமையான பீர்க்கங்காய் அந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் இந்த சாம்பாரோட இந்த பீர்க்கங்காய் தொகையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே நான் வந்து இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை வீட்டில் இந்த பீர்க்கங்காய் சாம்பாரையும் தொகையிலையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.